ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டான்ஸ் அண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு தமிழில் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோன்னா தமிழ் கும்மி. சரியா, இந்த பாடப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் வந்து இருக்குது. பார்க்கலாமா? தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்னன்னா பாவலரேறு. அடுத்து, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். சரியா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்து வந்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பாருங்கள், கேள்வி 6வது கேள்வி, பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். சரியா, அடுத்து 7வது கேள்வி, கும்மி கொட்டு பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கனிச்சாறு. கும்மி கொட்டு பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கனிச்சாறு. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்னு கேட்டாங்கன்னா மேன்மை அடையலாம். அடுத்து வந்து பாருங்கள், ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு, ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தலைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் கும்மி. இந்த பாடலை கொடுத்து இந்த பாடல் வரிகள் எந்த தலைப்பு கீழ் வருதுன்னு கேட்கலாம். தமிழ் கும்மி. தமிழ் கும்மி எழுதுனது யாருன்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். சரியா, இல்லாட்டி இந்த பாடலை கொடுத்து இதை எழுதுனது யாருன்னு கூட கேட்கலாம், பெருஞ்சித்திரனார். சரியா, அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாமா? பொறுத்துக்க வந்து பாருங்கள், ஆழிப்பெருக்குனா கடல் கோல், ஊழினா நீண்ட துருகால பகுதி, மேதினா உலகம், உள்ள பூட்டுனா அறிய விரும்பாமை. சரியா, பொறுத்துக்கவனமாக படிச்சுக்கோங்க. ஆழிப்பெருக்குனா கடல் கோல், ஊழினா நீண்ட துருகால பகுதி, மேதினா உலகம், உள்ள பூட்டுனா அறிய விரும்பாமை. அடுத்து கடைசி கொஸ்டின், இந்த பாடப்பகுதியில் அதாவது தமிழ் கும்மியில் வந்து கடைசி கொஸ்டின், வான் தோன்றி வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, பாடலை இயற்றியவர், இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன். சரியா, வான் தோன்றி வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, இதை இயற்றினது யாருன்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கும்மியில் முக்கியமான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.